ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ வெல்கம் பேக் டு மை டே லைஃப் சேனல். இன்றைக்கி நம்ம டே லைஃப் சேனல்லேருந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐகேஎஃப் தான் போக போகிறோம். அதாவது ஐகேஎஃப் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா நிட்டிங் ஃபேர், அங்கே தான் நம்ம போக போகிறோம். திருப்பூர் அப்படின்னாலே பின்னலாடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திருப்பூருக்கு இன்னொரு பேர் வந்து குட்டி ஜப்பான் அப்படின்னு இருக்குது. இந்த ஐகேஎஃப் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் அவினாஷிக்கு பக்கத்தில் அணைப்புதூர் அப்படிங்கிற இடத்துல தான் இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. இங்கே அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பின்னலாடை சம்மந்தப்பட்டது தான் எப்போவுமே இங்கே எக்ஸிபிஷன் போடுவாங்க. அதாவது மிஷினரி ஐட்டம்ஸ், என்னென்ன யான் இருக்குது, என்னென்ன ஃபேப்ரிக் இருக்குது, அப்புறம் டையிங் எந்தெந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி தான் எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க. ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சேல் போடுறங்காட்டி அந்த சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆர்வமாக போய் நாங்களாம் பர்ச்சேஸ் பண்ணோம். பிகாஸ் இது வந்து நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் தான் இருக்குது, அதனால் நம்ம வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போகலான்னு சொல்லிட்டு சீக்கிரமாக போனோம். பட் ஆனால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா க்ரௌட் இல்லை. இது வந்து நாங்கள் திருப்பி சண்டே போனோம். சண்டே வந்து செம்ம க்ரௌடாக இருந்துச்சு, நிற்கிறது கூட இடமில்லை, ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருந்தது. இங்கே ஸ்டால் போட்டிருக்கிற எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சொந்த தயாரிப்பாளர்கள், அதாவது அவங்களோட அவங்க தயாரித்த பொருளை தான் இங்கே கொண்டு வந்து சேலுக்கு போட்டிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பிரீத்தியோட ஒரு பிராண்டு போட்டிருந்தாங்க. மிக்சி, கிரைண்டர், குக்கர், ஃபேனு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இதை தவிர வந்து பார்த்திங்கன்னா நிறையா கேம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க, ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ஆனால் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பனியன் டீஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இன்னர்ஸு இந்த மாதிரி தான் வந்து அதிகமாக போட்டிருந்தாங்க. அப்புறம் குர்த்திஸ் போட்டிருந்தாங்க. குர்த்தீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே அவங்க தயாரிப்பில் தான் செஞ்சு தான் அவங்களும் இங்கே ஸ்டால் போட்டிருக்காங்க. இந்த ஸ்டாலோட நம்பரை வந்து நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். இந்த ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட ஃபேக்ட்ரிக்கு போய் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100 பீஸ் அதான் கொடுப்பாங்க, ஹோல்சேலில் கொடுப்பாங்க. நீங்கள் வாங்கி சேல் பண்ணிக்கலாம். ரேட்டு எல்லாமே வந்துட்டு ஓகேவாக தான் இருந்தது. எல்லா ஸ்டால்லையுமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பனியன் ஐட்டம்ஸ் தான் இருக்குது. பிகாஸ் நம்ம திருப்பூர் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பனியன் பேஸில் தான் போயிட்டுருக்கு, அதனால் ஃபுல்லாகவே பனியனில் தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா நம்ம தயாரித்த பொருளை தான் நம்ம ஸ்டால் போடுறோம். அதனால் குழந்தைங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பால் போடுவோம், பால் போட்டுட்டு கவுண்ட் பண்ணிவிட்டு என்ன நம்பர் வருதோ அதில் இருக்கிற பொருள் வந்து நமக்கு கொடுப்பாங்க, அந்த மாதிரி அதுவுமே போட்டிருந்தாங்க. அப்புறம் பிராண்டட் ஐட்டம்ஸுமே போட்டிருந்தாங்க. பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இன்னர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு காட்டன் ஐட்டம்ஸும் போட்டிருந்தாங்க. காட்டனுமே வந்து அவங்க தயாரித்தது தான், அதாவது ஷர்ட்டு, ஃபேண்ட்டு அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட தயாரிப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்து தான் நமக்கு வந்து சேல் பண்ணாங்க. ஸோ அவங்களே வந்து தயாரித்து அவங்களே நமக்கு சேல் பண்ணுறங்காட்டி நமக்கு வந்துட்டு ரேட்டு வந்து கம்மி கிடச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐ செக்கப் பண்ணுற மாதிரி இருந்தாலும் செக்கப் பண்ணிக்கலாம், என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. நம்ம அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் அதுக்கு என்ன ப்ராப்ளத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிக்கலாம். அந்த ஸ்டாலும் ஒன்று போட்டிருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கவுன்லாம் போட்டிருந்தாங்க. அதுவுமே வந்து பனியன் ஐட்டம்ஸில் வந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு. இந்த ஸ்டாலில் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ்க்கு ஃபேண்ட்டு, 3/4, அப்புறம் இன்னர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாப்ஸ் எல்லாமே கூட 100 ருபீஸ் போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு, குவாலிட்டியாகவும் இருந்துச்சு. அப்புறம் ஸ்கர்ட்டெல்லாம் வந்துமே 100 ருபீஸ் போட்டிருந்தாங்க. வெளியே வந்து ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து இந்த இளநீர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த இளநீரை வந்துட்டு மாசா ஜூஸ் குடிப்போம்ல அந்த மாதிரி ஒரு டின்னில் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டும். அப்புறம் வந்து இதுதான் அந்த நிட் ஃபேர். இது வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. இன்னொரு டைம் இது இங்கே ஸ்டால் போடும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். யாராவது வேணால் வந்து அங்கே ஸ்டால் போடுங்க. என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப்